மக்களவைத் தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி வைகோ வழக்கு தொடர்ந்துள்ளார். இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார். மகேஸ்வரி, தற்போது பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி வைகோ வழக்கு தொடர்ந்திருக்கிறார், இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. மதிமுக சார்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த 1996 முதல் சட்டமன்ற, மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் மதிமுக போட்டியிட்டு வருவதாகவும், இந்த தேர்தல்களில் தங்கள் கட்சிக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 5.99% வாக்கு சதவிகிதங்கள் பெற்ற நிலையில் 5.97% வாக்குகள் பெற்றுள்ளதாக கூறி தங்களுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் கடந்த 2014 நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் எதிர்வரக்கூடிய அந்த மக்களவைத் தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்திற்கு மனு அனுப்பியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பம்பரம் சின்னம் பொது சின்னம் இல்லை என்பதால் வேறு எந்த கட்சியும் அந்த சின்னத்தை கோரவில்லை என்பதாலும் தங்களுடைய மனுவை பரிசீலித்து பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வைகோ அவருடைய தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த மனுவானது இந்த தினம் நீதி அரசர்கள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் நீதி அரசர் அருள்மோகன் அவர்கள் முன்னிலையில் இந்த தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது வைகோ சார்பில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது, மக்களவை தேர்தல் தேதியானது எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்பதால் தங்களுடைய மனுவை விரைந்து பரிசீலித்து உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைகோ சார்பில் முன்வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் அவர்கள் ஆஜராகி மனு தொடர்பாக பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதையடுத்து மதிமுக மனுவிற்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதியரசர்கள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சி வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க மதிமுகவிற்கு அனுமதி ஒன்றை வழங்கியுள்ளார்கள். அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு நீதியரசர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணையுமே மார்ச் 7 தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். ஜெயா, பம்பரம் சின்னம் தொடர்பாக வைகோ தொடர்ந்த வழக்கு குறித்த நிலையை பற்றி விளக்கியதற்கு நன்றி மகேஸ்வரி.